ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி group 2 2018 exam, next month நெக்ஸ்ட் வர போகுது லெவன்த்து ஸோ இதுக்கான ரேஷியோ வந்து ஆக்சுவலாக ஒன் எஸ் டு டென் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒன் டென் ரேஷியோ அடிப்படையில் தான் வந்து மெயின் எக்ஸாமுக்கு கேண்டிடேட்ஸை புஷ் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ இதில் நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா ஒன் இஸ் டூ டென் ரேஷியோ அப்படின்னா ஓவராலாக எடுத்துருவாங்களா இல்லை கம்யூனிட்டி ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப் அந்த பேஸ் படி எடுத்து ஒன் இஸ் டூ டென் ரேஷியோவில் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சிவி லிஸ்ட் ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஜென்ரலாக வரக்கூடிய திங்கிங் என்ன அப்படின்னா ஒரு ரேஷியோ ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவா இல்லை ஒன் எஸ் டு டூ ரேஷியோவா இந்த மாதிரி ஒரு ரேஷியோ போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்து ஒன்று கொடுப்பாங்க இனிஷியலாக எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட உடனே ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வரும்பொழுது நமக்கு அந்த டவுட்டே வர்றதில்லை இது எப்படி டாப் மார்க் எடுத்தவங்களை மட்டும்தான் வந்து ஸ்பிளிட் பண்ணி கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டை வந்து வெப்சைட்டில் போடுறாங்களா இல்லை கம்யூனிட்டி வைஸாக பிரித்து ஒரு ஒரு கே கேண்டிடேட்ஸுக்கும் இந்த இந்த ஓவர் ஆல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறதா பார்த்து கம்யூனல் ரேங்க் இருக்கிறதா பார்த்து போடுறாங்களா அப்படின்னும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஓவரால் ரேங்க் அதான் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கம்யூனிட்டி பேஸ்டு ஓவரால் ரேங்க் லிஸ்ட் அப்படின்ட்டு ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குமே அவங்க கொடுத்து ஒதுக்கி இருக்கக்கூடிய இத்தனை இது இந்த ஓவரால் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வந்து இது பண்ணலாம் இந்த கம்யூனிட்டி ரேங்க் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து சிவி லிஸ்ட்டில் வந்து நம்ம சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு அந்த டவுட் அங்கே வரலை நமக்கு டவுட் எங்கே வருது அப்படின்னா இப்போ இந்த ஒன் இஸ் டு டென் ரேஷியோவில் வரும்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சவுடனே எப்படி எல்லாேருமே டாப் மார்க்கில் இருக்கிறவங்களை மட்டும்தான் எடுப்பாங்களா இல்லை அதுலேயும் கம்யூனிட்டி பேஸில் வருமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டவுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குரூப் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு போஸ்டிங் இருக்குது ஸோ ஒன் இஸ் டு டென் ரேஷியோ படி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் வரும் ஸோ இந்த பன்னெண்டாயிரமும் வெறும் டாப் மார்க் அதிக மார்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள மட்டுமே வச்சு இந்த பன்னெண்டாயிரத்தையுமே உள்ளே அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போது கம்யூனிட்டியே பார்க்காம வெறும் மார்க்கை மட்டும்னா ஒரு சில செட் ஆஃப் இதுவையே பார்த்து கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருந்துருவாங்களே இல்லை நல்லா படிக்கிற ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மட்டுமே போயிடுவாங்களே அப்போ கம்யூனிட்டி ரிசர்வேஷனுங்கிறது இங்கே வேலையே இல்லாமல் போயிடுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு இது ஒத்து போகுது ஆனால் பட் இங்கே இப்படி வெறும் நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது அடுத்தது இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு வரோம் ஸோ கம்யூனிட்டிக்கு வரும்பொழுது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குமே ஒரு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் கட் ஆஃப் ரேஞ்ச் அவங்களும் வச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டி நான் சொன்னேன் அது இட் மே பி ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குமே ஒரு ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வச்சிருப்பாங்க அந்த கம்யூனிட்டியில் இத்தனை ரேங்க் வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸை வந்து இத்தனை மார்க் வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் வந்து புஷ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ வெறும் மார்க்கை மட்டுமே வச்சின்றதும் இல்லாமல் கம்யூனி கம்யூனிட்டியும் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இட் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஓ ஸோ கம்யூனிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இந்த இடத்துல ஸோ கம்யூனிட்டி ம வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஸோ ஸ்பிளிட் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்று வருது ஸோ இப்போது அடுத்த கான்செப்ட் என்னென்னா நிறைய பேர் கேட்குறது ஜென்ரல் அப்போ சார் நான் வந்து கம்யூனிட்டின்னா இந்த கட் ஆஃப் சொல்கிறீங்க இந்த ரேஞ்ச் சொல்கிறீங்க ஓவரால்னா அதுவும் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா இப்போ ஜென்ரல் நான் வந்து நான் மார்க்கை மட்டுமே தான் நான் நம்புறேன் நான் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னா எஸ் அதனால தான் வந்து நேற்று நான் ஒரு வீடியோவில் போட்டுருக்கும் போது சொல்லியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே க்ளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க நீங்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற இந்த ஒன் இஸ் டு டென் ரேஷியோல அதாவது ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் குள்ள இருக்கிற ஒன் இஸ் டூ டென் ரேஷியோ தான் பன்னெண்டாயிரம் வேகன்சி தான் டோட்டலாக எங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஆளை தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது இப்போ நூற்றி ஐம்பது தான் கட் ஆஃப் ஒருத்தர் எடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் நூறு பேரை வந்து நாங்கள் நூறு பேர் தான் வந்து ஒன் எஸ் டூ டென் ரேஷோன்னு வச்சுக்கோங்க நூறு பேரை நான் எடுக்கிறேன் ஸோ நூறு பேரை நான் வந்து நூற்றி ஐம்பது கட் ஆஃப் இருக்கிறவங்களை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு பேர் அதே நூற்றி ஐம்பது கட் ஆஃப்ல இருக்காங்க பட் ஆனால் என்னுடைய ரேஷியோ வந்து ஒன் டென் தான் நூறு பேர் நான் எடுத்துட்டேன் இன்னும் நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ நாங்களும் அதே மார்க் தானே சார் எந்த அடிப்படையில் சார் எங்களை எடுக்க மாட்டேங்க அப்படின்னா அப்படி கிடையாது உங்களையும் கூப்பிடுவாங்க டிஎன்பிஎஸ்சி ஸோ அதனால தான் ஜென்ரலாக ஒன்லி மார்க் பேஸ்ட் மெரிட் பேஸ்ட் அப்படிங்கறதையும் ஒரு ஜென்ரலான ஓவராலாக பன்னெண்டாயிரம் பேர் எடுக்கிறாங்க பட் இன்னும் நான் எடுத்த அந்த நூற்றி ஐம்பது கட் ஆஃபில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸே தவிர்த்து இன்னும் பல பேர் வந்து அதே நூற்றி ஐம்பதுல இருக்கிறாங்க அப்படின்னா நான் அவங்களையும் நான் பிக் பண்ணி மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நான் புஷ் அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து சொல்லி ஓகேங்களா ஸோ நிறைய பேர் ஆக்சுவலா கமெண்ட் பண்ணி இருக்கும்போது சில ரிப்ளை எல்லாம் சில பேர் கொடுத்துருந்தாங்க யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் ஒன் பிப்டி மட்டும் எடுத்துட்டா போதுமா சார் ஈஸியா இது பண்ணிடுமா சார் அதுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க தாங்க என்னப்பா ஒன் பிப்டினா அவ்வளவு அசல்ட்டா சொல்றேன் ஒன் ஃபிஃப்டி இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னுட்டு நூத்தி ஐம்பது கொஸ்டினுங்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயம் கிடையாது அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஸோ அது கேண்டிடேட்ஸ் கமெண்ட் பண்ணதுனால சொல்றேன் ஸோ இப்போ இது நீங்க மூணுத்தையும் பாருங்க ஓவரால் பாருங்க கம்யூனிட்டி பாருங்க ஜென்ரல் பாருங்க சோ ஜென்ரல் அப்படிங்கிறது வெறும் மார்க்கை வச்சு நீங்க அந்த கட் ஆஃப் ரேஞ்சில இருந்தீங்கனாலே கூட உங்களை புஷ் பண்ணி விட்டுருவாங்க உங்களை ஒன் இஸ் டூ டென் ரேஷன் தாண்டி போனால் கூட உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் அவ்வளோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கம்யூனிட்டி கன்ஃபார்மாக கம்யூனிட்டியை பார்க்காமலாம் பண்ண முடியாது ஏன்னா இப்போ கம்யூனிட்டியே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ கம்யூனிட்டியை நான் பார்க்கல எனக்கு எஸ்சி தனியா பிசி தனியா எம்பிசி தனியா எஸ்சிஏ தனியா எஸ்டி தனியா இது எதுவுமே நான் பார்க்கலன்னு வச்சுக்கிங்களேன் சப்போஸ் ஒரு பிசியில் மட்டுமே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுமே ஒரு பத்தாயிரம் பேர் வந்துவிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு எஸ்சியில் இருக்கக்கூடிய எம்பிசியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டுமே ஒரு எட்டாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அது வந்து சரி போட்டு இது ஜென்ரல் திங்கிங் தான் இது இது வந்து இது டிஎன்பிசி இது இதை பற்றி தெளிவா மென்ஷன் பண்ணல ஒன்னிஸ்ட் டென்ரேஷன் சொல்லியிருக்காங்களே தவிர நாம இதை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணி வேண்டியது வேண்டியதுதான் ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது டெஃபினெட்டா அவங்க பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு தான் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வச்சுருப்பாங்க அந்த கட் ஆஃப் ரேஞ்சை தான் வந்து புஷ் பண்ணி விடுவாங்க ஓகேங்களா இல்லைன்னா ஜென்ரல் காமனாவே இந்த ரேஞ்சு வந்துருச்சா இத்தனை இந்த கம்யூனிட்டியில் இத்தனை கேண்டிடேட்ஸ் எடுங்க இந்தந்த கம்யூனிட்டியில் இத்தனை கேண்டிடேட்ஸ் எடுங்க அப்படிங்கிற ஒரு பேஸிஸில் கூட இருக்கும் இது வந்து டிரான்ஸ்பரன்சியாக நமக்கு வந்து அவங்க டேட்டா ஷீட் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் ஆஃப்டர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டிஎன்பிசி தரப்பில் இருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்தந்த கம்யூனிட்டியிலேருந்து இந்தந்த கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்கோம் இவ்வளோ மார்க்கில் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அது வரைக்கும் நமக்கு தெரியாது ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய கம்பேரிசன் எது கூட நம்ம ஒப்பிட போகிறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு கொடுத்து கம்பேரிசன் ஒப்பிட போகிறோம் ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி பேஸ்டு ஓவரால் ரேங்க் அதை வச்சு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் இத்தனை ரேங்க் இத்தனை ரேங்க் வரைக்கும் இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ ப்ரிலிமினரி முடிஞ்சதுக்கப்புறமும் அப்படி தான் கம்யூனிட்டி கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அண்ட் ஓவராலும் கண்டிப்பாக இருக்கும் ஜென்ரல் நீங்கள் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒன் இஸ் டு டென் ரேஷியோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ரேஷியோ ஒன் இஸ் டூ டென் பேஸ்ட் ஆன் ஆல் இந்த மேலே இருக்கிற இந்த ஓவராலாக இருக்கட்டும் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் வெறும் மார்க் மட்டுமே இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து ஒன் இஸ் டூ டென் ரேஷியோ இந்த ஒன் இஸ் டூ டென் ரேஷியோனால் பன்னெண்டாயிரம் வேக்கன்சிஸ் வருது இந்த பன்னெண்டாயிரம் வேக்கன்சிஸ் தவிர்த்து இன்னமும் சில தகுதியான கேண்டிடேட்ஸ் இவங்க எடுத்திருக்கக்கூடிய கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸையும் கூப்பிடுவாங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினச்சேன் இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்